கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மின்சார டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்த காப்பர் கம்பிகளை திருடிய மர்ம நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக மின்வாரிய ஊழியர் தலைமையில் செயல்பட்ட 7 பேர் கும்பல் பிடிபட்டது. இதுபற்றி ஏற்கனவே நியூஸ் ஜே செய்தி வெளியிட்டிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரிஷிபந்தியம் திருக்கோவிலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களிலிருந்து 30 மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்களை குறிவைத்து கொள்ளை கும்பல் ஒன்று தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தது. மின்சாரத்தை துண்டித்துவிட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்த ஆயிலை வெளியேற்றிவிட்டு காப்பர் கம்பிகளை அந்த கும்பல் களவாடி சென்றது. இதனால் ஏற்பட்ட மின் துண்டிப்பு காரணமாக பயிர் செய்ய முடியாமல் அவதிப்பட்ட விவசாயிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுத்தனர். 6 மாதம் 1 வருஷம் அந்த மின்மாற்றியை அமைத்து இவர்கள் கொடுத்தால் விவசாயமே செய்ய முடியாது, விவசாயம் பாழடைந்துவிடும். அதனால் உடனடியாக அந்த மின்மாற்றிகளை புதிதாக அமைத்து தரவும், தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த திருடர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பாக நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை தொடர்ந்து நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் ஒரு வழியாக டிரான்ஸ்ஃபார்மர் திருட்டு கும்பலை பிடித்து விசாரித்த போது வேலியே பயிரை மேய்ந்த கதை அம்பலமானது. திருட்டு நடைபெற்ற பகுதிகளில் செயல்பாட்டில் இருந்த செல்போன் எண்களை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்தபோது 3 செல்போன் எண்கள் 20 மேற்பட்ட இடங்களில் செயல்பாட்டில் இருந்ததை கண்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து அந்த செல்போன் எண்ணை பயன்படுத்திய வடதரசலூர் கிராமத்தைச் சேர்ந்த விக்கி, அன்பு மற்றும் விக்னேஷ் ஆகிய மூவரை பிடித்து திருக்கோவிலூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது அவர்கள் தொடர் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. சிக்கியவர்களில் விக்கியும் அன்புவும் ஐடிஐ படித்து வருகின்றனர். மேலும் இந்த கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது மின்வாரிய ஆய்வாளரான தச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பதையும் போலீசார் கண்டறிந்தனர். இப்ராஹிம் இவர்களை பயன்படுத்தி திருட்டுக்களை அரங்கேற்றியுள்ளார். 11 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரை கொள்ளையில் ஈடுபடும் கும்பல் ஆட்டோ மூலம் திருடிய பொருட்களை எடுத்துச் சென்று பழைய பொருள் கடையில் எடைக்கு போட்டு பணம் பெற்றுள்ளனர். இப்படி கிடைத்த பணத்தை கொண்டு 2 இருசக்கர வாகனங்களையும் அவர்கள் வாங்கியுள்ளனர். விவரங்கள் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட இப்ராஹிம், விக்கி, அன்பு, விக்னேஷ், பழைய பொருட்களை வாங்கும் முனிராஜ், ஜாஃபர், ஆனந்த் ஆகியோரை கைது செய்த போலீசார் 140 கிலோ காப்பர் கம்பிகள், 2 இருசக்கர வாகனங்கள், திருடிய பொருட்களை எடுத்துச் செல்ல பயன்படுத்திய ஆட்டோ ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். நியூஸ் ஜேவில் செய்தி வெளியான 2 நாட்களில் கொள்ளையர்களை கண்டுபிடித்த காவல்துறை 3 மாதங்களாக நாங்கள் புகார் அளித்தும் அலட்சியமாக இருந்தது ஏன் என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் ஆசாத்.